ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்து அறநிலைத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது, எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி வந்து அனுப்பணும், நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா, கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே அவைலபிளாக கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது விண்ணப்பிக்கிறதுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விதமான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் பை ஒன்றா அறிவிச்சிருக்காங்க. நான் கீழே பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்றா கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2022 இந்த டேட்டு மாலை 5:45 இது மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீ தாராளமாக விண்ணப்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பல விதமான கீழெல்லாம் ஒன் பை ஒன்றா கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைபேசியை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கேருந்து வேகன்சி அறிவிச்சிருக்கு அறநிலைத்துறையோட வேலைவாய்ப்புலேருந்து இப்போ வந்து சூப்பரான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் மூலமாக அவங்க வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு கல்லூரி முடிச்சவங்க யார் வேணாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயது முதல் 35 வயது உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி சூப்பரமான சேலரி கொடுத்துருக்காங்க, 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2022 இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி ஃபோர்ஸ் கவலில் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இது பார்த்தீங்கன்னா கீழே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், தந்தை பெயர், முகவரி, மின்னஞ்சல், கைபேசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தது கல்வி தகுதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்றா கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் தாராளமாக அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கேஸில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி வயது உங்களுடைய பள்ளி சான்றிதழ் என்ன இருக்கோ அதை நீங்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயமாக வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக ஃபில் பண்ணிட்டு இடம் நாள் போட்டு உங்களுடைய கையொப்பம் கட்டாயம் போட்டுக்கோங்க. கையொப்பம் போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான ஆவணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும். குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் ஏதாவது சர்டிஃபிகேட் உங்களுடைய எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் தான் ஆட் பண்ணணும், ஒரிஜினல் ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஜெராக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கையொப்பம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா நீங்கள் வைக்கிற எல்லா ஜெராக்ஸுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி செல்ஃப் அட்டஸ்டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க, அருள்மிகு தண்டபாணி சுவாமி திருக்கோயில் பழனியிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் விண்ணப்பிச்சிக்கலாம். பழனியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன், அந்த அட்ரஸும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் எது அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்தோன்னு உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஏ4 ஷீட் ஃபர்ஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க, ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த தேவையான ஆவணங்களை பூர்த்தி செஞ்சுட்டு அதோட இதில் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இது இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாவே அவங்க அதுக்குண்டான ஸ்டாம்ப் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் போஸ்ட்டாக சாதாரண போஸ்ட்டாக சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த டேட்டுக்குள்ளே அவங்க போனாவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் எதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.